எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு நான் சொல்ல போகிற மருத்துவம் வந்து இளநரை. சிறு வயசிலேயே நரையில் விழுது. அந்த நரை விழுது காரணம் வாரிசை அடிப்படையிலும் அந்த நரை தோன்றலாம். ஒரு சுண்ணாம்பு சத்து குறைவாக இருந்தாலும் அந்த நரை தோன்றும். அதனால் அந்த இளநரைக்கு இப்போ ஒரு மருந்து வந்து உங்களுக்கு தலையில் தேய்க்கிறதுக்கு சொல்ல போகிறேன். இப்போ வந்து 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைகளுக்கு நரை தெரிய ஆரம்பிச்சு, நரை தோன்றுது. அந்த பிள்ளைகளுக்கு தான் இந்த மருந்து சொல்லியிருக்கேன். அதனால் அந்த இது அந்த குழந்தைகளுக்கு மட்டும் இந்த மருந்தை தேய்ச்சி நீங்கள் குளித்து வாங்க, நரை மறையும். சீயக்காய் 5 கிராம், வெந்தயம் 5 கிராம், கருவேப்பிலை பொடி 1 கிராம், எலுமிச்சை சோடு வந்து காய போடணும். காயை போட்டு அதை தூள் செய்யணும். காயை போட்டு தூள் செய்து வச்சுக்கிடணும். அது 1 கிராம். பாசிப்பயிறு 1 கிராம். இது ஒரு பொழுதுக்கு உள்ள அளவு சொல்கிறேன். இது நீங்கள் மொத்தமாக நிறையா எலுமிச்சத்தோடு இது எல்லாம் சேர்த்து வச்சுருந்தா மொத்தமாக நீங்கள் இதை திரித்து வச்சுக்கலாம். திரித்து வச்சுக்கிட்டு தினமும் குளிக்கும்போது தலையில் நம்ம வடிதண்ணி, அதாவது நம்ம கஞ்சி சோறு பொங்குறோம்ல, அந்த சோறு பொங்குற தண்ணியை வடித்து அதில் இந்த பொடிகளை நம்ம குழப்பணும். குழப்பி நம்ம தலையில் தேய்ச்சி 2 மணி நேரம் கழித்து அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வாங்க. இளநரையும் குறையும், முடியும் கருமையாகும். பாதாம் பருப்பை பொடி ஆக்கி ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கோங்க. ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கிட்டு அதில் நம்ம எலுமிச்சை சாறை நல்லா புழிஞ்சி விடணும். எலுமிச்சை சாறை புழிஞ்சி விட்டு அதை குழப்பிக்கிட வேண்டியது. அதுக்கப்புறம் 1/2 கரண்டி நல்லெண்ணெய், 1/2 கரண்டி தேங்காய் எண்ணெய், 1/2 கரண்டி விளக்கெண்ணெய், இந்த மூணு எண்ணெயும் அதில் ஊற்றி நல்லா குழப்பி தலையில் நல்லா குளிர நல்லா தேய்ச்சிக்கணும். தேய்ச்சி 1-2 மணி நேரம் கழித்து, அந்த 2 மணி நேரம் கழித்து குளித்து வந்தோம்னா என்ன முடி வந்து கருமையான நிறமாக காட்டும். நான் இப்போ சொன்ன மருந்து வந்து இளநரைக்கு தான். அதாவது பெரிய 40 வயசு 45 வயசுக்கு மேலே எல்லாத்துக்குமே நரவிழ ஆரம்பிச்சிடும். அந்த நரைக்கு இந்த இது மருந்து இல்லை. 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் படிக்கிற பையங்கள்லேயே சிறு பையங்களுக்கு இப்போ நரவிழ ஆரம்பிச்சிருக்கு. அந்த நரைக்கு தான் இந்த மருத்துவம் சொல்லியிருக்கேன். இந்த மருந்தை நீங்கள் வச்சு பார்க்கணும். பெரிய ஆட்களுக்கு இப்போ 50 வயசு 40 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு இது அந்த நரைக்குள்ள மருந்து இல்லை. அதனால் இது இளநரைக்கு மட்டும் இந்த மருந்தை உபயோகப்படுத்துங்க, சின்ன பையங்களுக்கு மட்டும். இதை நீங்கள் வந்து செய்து பாருங்கள்.